வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊரடங்கு நீட்டிச்சிருக்கிறாங்க அதாவது ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் நீட்டித்துருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தளர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூணு மாவட்டங்களாக பிரிச்சுருக்கிறாங்க அதாவது மாவட்டங்களை மூணு வகையாக பிரித்திருக்கிறாங்க அதாவது கொரோனா தொற்று அதிகமாக உள்ள மாவட்டம் இத தொற்று உள்ள மாவட்டம் கொரோனா தொற்று குறைவான உள்ள மாவட்டம் அப்படின்னு சொல்லி மூணாக பிடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து முதல் பதினோரு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் எந்த ஒரு கூடுதல் தளர்வுகளுமே அறிக்கலை அறிவிக்கலை ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே தளர்வுகள் தான் ஏன்னா அங்கே கொரோனா தொற்று இன்னும் குறையலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது வகை இருபத்தி மூணு மாவட்டங்கள் அரியலூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மதுரை பெரம்பூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் தளர்வுகளை கூடுதலாக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கூடுதல்னால் என்ன அரசு அலுவலகங்கள் வந்து அத்தியாவசியமான அரசு அலுவலகங்கள் வந்து நூறு சதவிகித பணியாளர்களும் செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனிகள் வந்து நூறு சதவிகித வேளா்களை வச்சு இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் அதிகரிச்சிருக்கு அதாவது காலை ஏழு மணிலருந்து ஆறு மணி வரைக்கும் மளிகை பொருட்கள் பூ பழம் விற்கக்கூடிய கடைகள் வந்து மளிகை கடைகள் காய்கறி கடைகள் இயங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொன்று என்ன முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு காரை வகை இனிப்பு கார வகைகள் வைக்கக்கூடிய கடைகள் வந்து கசா இரவு ஒன்பது மணி வரைக்கும் இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹோட்டலும் பார் காலை ஏழு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இயங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பார்சல் சேவை மட்டும் அனுமதி வேறு எந்த ஒரு தலைவர்கள் பேருந்துகள் இயங்குவது பற்றி இதில் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை அதாவது வகை இரண்டாவது இந்த இருபத்தி மூணு மாவட்டங்களில் பேருந்துகள் இயங்குவது பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் கடை செல்போன் கடை பழுது பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே டைம் கூட்டியிருக்கிறாங்க பட் செல் வாகன ஓட்டுதல் பற்றி எந்த ஒரு அறிவிப்பு வெளியாகலை அடுத்து மூணாவது வகை மாவட்டங்களில் நாலு மாவட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே அறிவிச்சிருந்த தளர்வுகளை மேலும் கூடுதலாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்சாலைகளில் வந்து ஐம்பது சதவீத பணியாளர்களை வந்து இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஐம்பது சதவீத பணியாளர்களும் இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க தனியார் நிதி நிறுவனங்கள் முப்பது முப்பத்தி மூணு சதவீதத்தோடு இயங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாலையோர கடைகள் உணவு அதுக்கப்புறம் அழகு நிலையங்கள் இதெல்லாமே இயங்கலாம் சொல்லியிருக்காங்க பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் மாணவர்கள் சேர்ப்பதற்காக மட்டும் ஏங்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாடகை டாக்ஸி இந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸும் சொல்லியிருக்கிறாங்க நிலையான வழிகாட்டுதலின்படி மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஐம்பது சதவீத இருக்கைகளில் மற்றும் பயணிகளை அமர்த்த அனுமதி வழங்கியிருக்கிறாங்க மாவட்டத்திற்குள் பொது போக்குவரத்து நிலையான வழிகாட்டுதலின்படி பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமல் ஐம்பது சதவிகித இருக்கைகள் மட்டுமே பயணிகள் அமர்த்து பயணிக்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த நாலு மாவட்டங்களில் மட்டும்தான் பேருந்துகள் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொது திருமண நிகழ்வுகளில் வந்து இரண்டு அல்லது மூன்று குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சென்னை சரௌண்டிங்கில் இருக்க மாவட்டத்தில் மட்டும்தான் பேருந்து இயங்க அனுமதிட்டுருக்காங்க மற்ற மாவட்டங்களில் பேருந்து இயங்குவதற்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி நண்பர்களே வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்